Hi everyone, welcome to R2S Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சிறுகீரையை வச்சு ஒரு துவரன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நாகர்கோயில் ஸ்டைல்ல. இப்போ இந்த கீரையை சின்னதாக கட் பண்ணி ஒரு 3-4 வாட்டி நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. ஏன்னா நிறையவே மண் இருக்கும். கீரையில் உள்ள தண்ணி எல்லாம் வடிகிறதுக்காக ஒரு ஜல்லடையில் தான் நான் இந்த கீரையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அரைமுறி தேங்காய் எடுத்துக்குங்க. இதை இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. அதில் 2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். பூண்டு 7-8 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். 2 கட்டு கீரைக்கு இந்த அரைமுறி தேங்காய் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருந்த கீரையில் தண்ணி எல்லாமே வடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த கடாயில் இந்த கீரையை செய்ய போகிறீங்களோ அந்த கடாயில் அப்படியே நீங்கள் இந்த கீரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குங்க. தேங்காய் மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் தண்ணி எல்லாமே வடிஞ்சிருக்கும். கீரை எல்லாத்தையுமே எடுத்து வச்சதும் அதில் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே நீங்கள் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. 3 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதங்கி போய் இருக்கும். இப்போ இதை நாம் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் அதில் தண்ணி இருக்க தான் செய்யுது. தண்ணியே ஊற்றாமல் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதையும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாதி வெந்துடுச்சு, இன்னும் நல்லா வேகணும். உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீரை நல்லாவே வெந்திருக்கும். பொதுவாகவே கீரைலாம் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். நல்லாவே இது வெந்துடுச்சு. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் மசாலா அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே கீரைக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகணும். இந்த தேங்காவும் நல்லா வேகணும், அதனால் இதையும் நாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கீரை தோரை சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கணும்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1 நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்கிக்குங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 கிளறு கிளறிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த கீரையை நீங்கள் வெறும் சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரை ரொம்பவே கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான இந்த கீரையை வாரத்துக்கு 2 நாளாவது நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸில் கூட இதை சாதத்தில் கிளறி கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.